ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிஷோர். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கிஷோர் பிளேயரும் டூ. வெல் கைஸ், நம்ம சேனலில் போக்கிமான் வீடியோவை பற்றி போட்டதில்ல, அதாவது நம்மளோட கேமிங் சேனலில் போக்கிமான் வீடியோவை பற்றி போட்டதில்ல, பட் நம்மளோட கார்ட்டூன் சேனலில் நிறையவே போக்கிமான் பற்றி போட்டிருக்கேன். காரணம் என்னென்னா, நான் போக்கிமான் கேம்ஸ் அந்தளவுக்கு விளையாடினது இல்லை, அதுவும் இல்லாமல் எனக்கு ஸ்ட்ராட்டஜிக்கல் கேம்ஸ்லாம் அந்தளவுக்கு விருப்பம் இருக்காது, ஸ்டோரி கேம்ஸ் தான் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தேன், அதனால தான் ஸ்ட்ராட்டஜிக்கல் கேம் விளையாடல. பட் இருந்தாலும் போக்கிமான் கேம் பிரியர்கள் நிறைய பேர் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டுருங்க. ஸோ அவங்களுக்காகவே போக்கிமானை பற்றி ஏதாவது எக்ஸ்க்ளூசிவாக கொடுக்கணும் அப்படி, கேமிங் இதில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருந்தேன். ப்ரீவியஸாக 1 மந்த்துக்கு முன்னாடி இருந்து தேடிட்டு இருந்தேன். ஸோ 2 டேஸ்க்கு முன்னாடி தான் இந்த கேமை பற்றி எனக்கு தெரிய வந்துச்சு. அண்ட் இந்த கேம் வந்து ட்ரை பண்ணேன், ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அண்ட் இது வந்து 2020 அக்டோபரில் கிரியேட் பண்ண கேம் அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அஃபிஷியலாக வந்து இப்போ தான் கொஞ்சம் ரீசன்ட் டேஸ்க்கு முன்னாடி வந்திருக்கு. வெல், இந்த கேமில் எனக்கு ரொம்பவே பிடிச்ச விஷயமா நான் எதை பார்க்குறேன்னா, நார்மலாக ஒரு போக்கிமான் கேம் வந்து நீங்கள் விளையாண்டீங்கன்னா, அதாவது நிட்டிண்டோ ரிலீஸ் பண்ணது, ஸோ இதை சொல்ல மறந்துட்டு பார்த்தீங்க, இது நிட்டிண்டோட அஃபிஷியல் கேம் கிடையாது, இது வந்து ஒரு ஃபேன்மேட் கேம் மாதிரி தான் தெரியுது. அண்ட் அவங்க நிறைய இடங்களில் வந்து போக்கிமானுங்கிற அந்த வேர்டையை வந்து யூஸ் பண்ணல, காரணம் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வெல், இந்த கேமோட நேம் வந்து எம்ஓஎன் ஸ்குவாட் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. ஸோ கேமுக்கும் வந்து போக்கிமானுக்கும் எந்த ஒரு சம்மந்தம் இல்லாத மாதிரி தான் கேமோட நேம் இருக்குது. கேமோட டிபி அதுவும் அப்படிதான் இருக்குது. ஸோ பட் கேமுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்படியே அச்சலாக ஒரு போக்கிமான் கேம் வந்து உங்களுக்கு பார்த்த ஒரு திருப்தி கிடைக்கும். அண்ட் எனக்கு இந்த கேமில் எனக்கு ரொம்பவே பிடிச்ச விஷயம் என்னென்னா, போக்கிமான் சீரீஸையும் கேமே வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. நார்மலாக நிட்டிண்டோ அப்படி பண்ண மாட்டாங்க, நிட்டிண்டோ வந்து கேம்னா கேம் மாதிரி தான் பார்ப்பாங்க, போக்கிமான் அனிமி சீரீஸை வந்து இதுக்குள்ளே கொண்டு வர மாட்டாங்க. பட் இந்த கேமில் எப்படின்னா, ஆஷ் மற்றும் ஷெரினா 2 கேரக்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ கேம் ஃபுல்லாகவே வந்து நீங்கள் வந்து அனிமியை எப்படி பார்த்தீங்க அதே மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணி இந்த கேம் வந்து உங்களால் விளையாட முடியும். எனக்கும் வந்து அதனாலேயே ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ ட்ரை பண்ணி பார்த்தேன், எனக்கு நல்லாவே பிடிச்சிருந்தது. கிராஃபிக்ஸ் வைஸாகவும் சரி, கேம் பிளே வைஸாகவும் சரி, நார்மலாக வந்து மொபைலுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் போக்கிமான் கேம் வந்து இந்த அளவுக்கு கொடுக்கறது இல்லை, நான் பார்த்தது வரைக்கும் இல்லை. ஸோ இந்த கேம் வந்து அந்த எல்லாத்தையும் வந்து இப்போ நிட்டிண்டோவில் நீங்கள் வந்து ஒரு போக்கிமான் கேம் ப்ளே பண்ணுறீங்கன்னா அதோட எக்ஸ்பீரியன்ஸை உங்களோட ஆண்ட்ராய்டு மொபைல்லே கொடுக்கும். ஸோ ஆண்ட்ராய்டு 4.1 மேலே உள்ள எல்லாருமே வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். பட் வந்து அட்லீஸ்ட் ஒரு 3GB ரேமாவது இருக்கணும் இந்த கேம் வந்து உங்களால் கொஞ்சமாவது ப்ளே பண்ணுறதுக்கு. அண்ட் இது வந்து ப்ளே ஸ்டோரில் அவைலபிள் இல்லை. ஸோ இந்த வீடியோலேயே நம்ம இந்த கேம் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது அதை பற்றி உங்கள்கிட்ட சொல்லித்தரேன், கவலைப்படாதீங்க. அண்ட் அதை பார்க்க முன்னாடி இந்த சேனலுக்கு நீங்கள் நியூ கேமரா வந்திருந்தீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க, எங்களோட அப்டேட்டை உடனுக்குடன் வாங்கிக்கோங்க. ஸோ கைஸ், வீடியோக்குள்ளே வந்துட்டோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து கேம் ப்ளே பண்ணிகிட்டே அதுக்கு ரிவ்யூ கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். அண்டு எப்படி இருக்க போது பார்ப்போம். ஸோ உங்களுக்கு பிடிக்குமா என்னன்னு தெரில, இது வந்து ஒரு புதுசாக ட்ரை பண்ணியிருக்கிறேன். அண்ட் கேம் பிளேன்னு சொல்லலாம் பாதி, அப்படி கூட எடுத்துக்கலாம். சரி கைஸ், கேம் வந்து நீங்கள் இப்போ ஓப்பன் பண்ணோன்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும், மான்ஸ்டர் எக்ஸ்ப்ளோர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். மான்ஸ்டர் எக்ஸ்ப்ளோர் வந்து ஒரு கேம் இருக்குது ஆல்ரெடி. ஸோ அதோட வெர்ஷன் ஆஃப் காப்பின்னு கூட சொல்லலாம். அதில் வந்து போக்கிமான்ஸோட எல்லா போக்கிமான்ஸும் இருக்கும், பட் வந்து இதில் எப்படி இருக்குன்னு தெரில, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ அது பார்த்து பார்ப்போம். நம்ம வந்து இது வந்து நிறைய சர்வர் கொடுத்துருக்காங்க, இது எப்படின்னா இதில் வந்து நிறைய மல்டிப்ளேயர் மோட்ஸ்லாம் கூட இருக்குது, சிங்கிள் பிளேயர் கேம்பெயினும் இருக்குது, அதேமாதிரி மல்டிப்ளேயர் மோட்ஸும் இருக்குது. ஸோ நம்ம வந்து இதில் வந்து பெஸ்ட்டு சர்வர் வந்து நல்ல சர்வர் அதுவே சூஸ் பண்ணி தருது. ஸோ அந்த சர்வருக்குள்ளேயே நம்ம பேகலாம். நீங்கள் வந்து கேம் வந்து விளையாடும் போது நிறைய விஷயங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுவீங்க, ஆஷோட போக்கிமான் சரி, போக்கிமானை பற்றி நிறைய விஷயம் எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டியது வரும். இதுக்கு டுட்டோரியலே வந்து ஒரு 1/2 hour கிட்ட பேரும் சொல்லலாம், நீங்கள் தொடர்ந்து ப்ளே பண்ணாலே வந்து ஒரு டுட்டோரியல் வந்து 1/2 hour பேரும், அந்தளவுக்கு ஒரு லென்த்தியான கேம் தான் இது. ஸோ இதில் வந்து இந்த எக்ஸ்ப்ளோரேஷனை வந்து நான் உங்களுக்கு கொஞ்சம் ஷார்ட்டாக சொல்கிறேன், அப்போ வந்து உங்களுக்கு பார்க்க நல்லாயிருக்கும். ட்ரெயினர் வந்து நான் இதில் வந்து ஆஷ் இருக்கான் எனக்கு. ஸோ ஆஷோட லெவல் வந்து 11. ஸோ அதே மாதிரி போக்கிமான்ஸோட லெவலும் வந்து இன்க்ரீஸ் ஆகும். லைக் வந்து டைரெக்டாக வந்து இப்போ நீங்கள் போக்கிமான்ஸ் அந்த போக்கிபாலை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இது போக்கிமான்ஸ்லாம் ஹேண்டாக இருக்குது, கிரின்ஜா, சாரிசார்ட் அண்டு ஸ்குரிடட், பிகச்சு, அந்த மாதிரி நிறைய போக்கிமான்ஸ்லாம் 4 போக்கிமான்ஸ் இருக்குது. இப்போ வந்து இந்த போக்கிமான்ஸ்லாம் வந்து லெவல்லாம் இன்க்ரீஸ் பண்ணுறது நம்ம நார்மலாக வந்து ஒரு நிண்டெண்டோ கன்சோலில் வந்து எப்படி இன்க்ரீஸ் பண்ணுவோமோ ஸோ அதே மாதிரி இது கொடுத்துருக்காங்க. ஸ்கில்ஸ் செட்டு கொடுத்துருக்காங்க, ட்ரைனிங் வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். அண்டு ஆட்ரிபியூட் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளோட லெவலுக்கு தக்கணும் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரிஜினலாட்டு போக்கிமான் வெப்சைட்டில் இருக்குங்களா அதே மாதிரி கொடுத்துருப்பாங்க. அண்டு ஸ்கில் செட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கில் செட் வந்து ஒவ்வொரு கேமுக்கும் வந்து நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட முடியும் ஸ்கில் செட்டை. ஸோ ஒவ்வொரு போக்கிமானுக்குமே வந்து நம்ம ஒரு கேமுக்கும் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது மாதிரி இருக்கும், அதுதான் போக்கிமான் கேமே. உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரிஜினல் போக்கிமான் கேம்ஸ்லாம் விளையாண்டுருந்தால் தெரிஞ்சிருக்கும். ஆனால் வந்து இதில் வந்து ஒரு பெரிய விஷயம் என்னென்னா,
கிராஃபிக்ஸ் பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்கன்னு. ஒவ்வொரு போக்கிமானோட என்ட்ரி அனிமேஷனை வந்து ரொம்பவே நல்லா கொடுத்துருக்காங்க. அண்டு எவால்வ் ஸ்டேட்லாம் கொடுத்துருக்காங்க. நான் இன்னும் எவால்வ் ஸ்டேட் போகல. இதில் வந்து இந்த போக்கிமானில் என்னெல்லாம் பண்ணலாம் அந்த மாதிரி இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ போக்கிபால்குள்ளே வெளியில் வரும். இதில் வந்து நிறைய ஆப்ஷன் இருக்குது, சொல்கிறதுக்கு இன்னும் நிறைய ஆப்ஷன் இருக்குது. முதல்ல இந்த ரூமர், இந்த ரூமர்னால் என்னென்னா சம்திங் வந்து ஒரு பெட்டு மாதிரி வைப்பாங்க. ஸோ ஒரு போட்டி மாதிரி இருக்கலாம், எப்போவுமே இருக்காது. டக்குன்னு வந்து திடீர்னு ஒரு ரூமர் வரும். அண்டு அந்த ரூமரை வந்து அது வந்து ஒரு சேலஞ்சு மாதிரி, ரூமருங்கிறது ஒரு சேலஞ்ச் மாதிரி. ஸோ அந்த சேலஞ்சை நம்ம கம்ப்ளீட் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து போக்கிமான்ஸ், புது போக்கிமான்ஸ் கிடைக்கும். ஸோ ஐட்டம்ஸ் கிடைக்கும், அந்த மாதிரி வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது. டைம் ரூமர், ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட்டு கொடுத்துக்கலாம். நான் இன்னும் கொடுக்கல. ஸோ வந்து மெயின் திங் என்னென்னா அட்வென்ச்சர் தான். அட்வென்ச்சருக்குள்ளே தான் நம்ம வந்து கேம்ஸ் வந்து நம்மளால் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். ஸோ இது வந்து இது என்ன ரீஜன் எனக்கு தெரில. ஸோ பார்த்தீங்களா, அனிமியில் உள்ள எல்லாத்தையும் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு அனிமி ஃபேன் தான் வந்து இதை மேட் பண்ணியிருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. மேட் பண்ணல, ஒரு ரிப் ஆஃப் மாதிரி தான் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு பிடிச்ச செக்மெண்ட் அப்ளை பண்ணுறதுல நல்லா தானே இருக்கும். ஸோ போக்கி டக்ஸ்லாம் இருக்குது. ஸோ போக்கி டக்ஸில் வந்து நீங்கள் நம்ம ஒவ்வொரு போக்கிமான் வந்து இது வந்து நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது, எக்ஸ்ப்ளோர் பண்ணால் தான் இதில் காணிக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்குது. வெர்மிலியன் அப்படி நிறைய ரீஜன்ஸ் இருக்குது. ஸோ நம்ம இப்போ இந்த ரீஜனில் தான் இருக்கிறோம், இந்த ரீஜனில் ஃபுல்லாக முடியலை. எல்லாமே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுற விஷயந்தான். நீங்கள் வந்து பாயிண்ட்ஸ்லாம் வந்து உங்களுக்கு எக்கச்சக்கமாக கிடைக்கும். அண்டு ஒரு டைமுக்கு அப்புறம் வந்து கிடைக்காது. நீங்கள் வந்து காசு கொடுத்து வாங்குற மாதிரி புஷ் பண்ணுற மாதிரி தோணும் உங்களுக்கு. சப்போஸ் அப்படி தோணுச்சுன்னா கேம் வந்து குவிட் பண்ணிடுங்க. அண்டு வந்து இந்த கேமில் எனக்கு பிடிச்ச விஷயம் என்னென்னா சிட்டின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த சிட்டிக்குள்ளே நம்ம இப்போ போனோன்னா என்னெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு பார்த்தீங்களா, நீங்களே வந்து ஒரு ஆஷ், நான் என்னோடய பேர் வந்து ஆஷ் கிஷ்னு கொடுத்துருக்கேன். அது ஃபுல்லாக வரல, என்னோடய பேர் கிஷோர் கொடுக்கும்போது வரல, கிஷோர் பிளேயரும் ஃபுல்லாக கொடுக்க முடியல. ஸோ ஆஷ் கிஷ்னு கொடுத்துருக்கேன். ஃபன்னியாக தான் இருக்குது. பட் வந்து இது பார்த்தீங்களா எக்ஸ்ப்ளோரேஷன் பார்த்தீங்களா எப்படி கொடுத்துருக்காங்கன்னு. ஜம்முன் இருக்குது பார்த்தீங்களா, இவங்க வந்து வேறு ஒரு பிளேயர்ஸு. ஸோ இவங்கெல்லாம் வந்து ஒரு ரியல் டைம் பிளேயர்ஸு, அந்த மாதிரி வேறு வேறு ரீஜனில் இருக்கக்கூடிய ரியல் டைம் பிளேயர்ஸு. இவங்க கூடயும் பேட்டில் பண்ணலாம். இந்த ஒருத்தி சுற்றிட்டு இருக்கா பார்த்தீங்களா, மறைஞ்சிட்டாங்க. ஸோ மறைஞ்சது காரணம் டக்குன்னு குவிட் பண்ணிட்டு வெளியில் போனாங்கன்னா மறைஞ்சிடுவாங்க பார்த்தீங்களா. ஷெரீனாவும் ஆஷும் மட்டும்தாங்க கேரக்டரு. நம்மள்கிட்ட பிகாச்சு, மெயின் போக்கிமான நம்மள்கிட்ட பிகாச்சு இருக்குது. எனக்கு பிடிச்ச கேரக்டரே கிடச்சிருக்கிற சந்தோஷம்தான். இந்த ஸ்பின் ஆஃப் மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க கேமில். அந்த இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது தான். நம்மள்கிட்ட ரெண்டு ட்ரா இருக்குது. ஒன்று ஒரு ட்ரா பண்ணி பார்ப்போம், அண்டு என்னது கிடைக்குன்னு பார்ப்போம். உங்கள் லக்கி இது. ஸோ ஒரு போக்கி பால் கிடச்சிருக்கு. என்ன போக்கி பால் இது கிடச்சிருக்கு? ஓகே ஓகே, செப்டைல் கிடச்சிருக்கு. அண்டு ஸோ வாங்கிக்கிடுவோம், செப்டைலை வாங்கிக்கிடுவோம். அண்டு இன்னொன்று இருக்குதா, நம்ம செலவு பண்ண வேண்டாம். இப்போ நம்ம வந்து பேட்டில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா டைரெக்டாகவே அட்வென்ச்சரில் போய் பேட்டில் பண்ணலாம். ஹோம் ஸ்வீட் ஹோம் இதுதான் நம்மளோட வீடு. ஸோ வீட்டுக்குள்ளே போனோன்னா நம்ம வந்து பேட்டில் பண்ணலாம். அட்வென்ச்சரில் போனீங்கன்னா இப்போ வந்து இந்த லெவலில் இருக்கிறேன் நான் வந்து, ஃபிஃப்த் லெவலுக்கு தான் இப்போ போகணும். ஸோ உங்கள் கண் முன்னாடி ஒரு பேட்டில் பண்ணி காணிக்கிறேன். அண்டு அப்போ தான் நம்மளுக்கு தெரியும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு கேம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். ஸோ சின்ன டெஸ்டிங் தான். ஸோ ஈஸி தான். அண்டு நம்மள்ட்ட இப்போ வந்து மூணு மெயின் போக்கிமான்ஸாக வச்சுருக்கேன், கிரிஞ்சா, சாரிசாட் அண்டு பிகாச்சு. ஒன்று வந்து வெளியில் வச்சுருக்கேன் சரிங்களா, ஸ்குவாட்ல வந்து வெளியில் வச்சுருக்கேன். அது கடைசியில் எடுக்கலாம் ஆனால் வந்து அது நான் மேக்ஸிமம் தேவைப்பட்டதில்லை. ஸோ ஷேடோ ஸ்னேக்கு, கட்டு, வாட்டர் சுருக்கின் இருக்குது. மேலே டைம் முடியதுக்குள்ளே நம்ம கன்ஃபார்ம் பண்ணலன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து கன்ஃபார்ம் பண்ணிடும். ஸோ எல்லாம் வந்து சின்ன சின்ன போக்கிமான் தான், அசால்ட்டாக அடிச்சிடலாம். எல்லாம் ஸ்டார்டர் போக்கிமான்ஸ் தான். ஸோ பிகாச்சு வச்சாச்சு. இது வந்து ஒரு சின்ன பேட்டில் தான், இது அசால்ட் அடிச்சிடும் பாருங்கண்ணா. தாக்கே பிடிக்காது எதுவுமே. ஓகே, பிகாச்சு தாக்கு பிடிக்குது. ஓகே, ஓ எல்லாமே பிகாச்சு அடிக்குதுங்க. ஸோ வாட்டர் ஷுருக்கேன் கொடுக்கலாமா? வாட்டர் ஷுருக்கேன். ஸோ வாட்டர் ஷுருக்கேன் கொடுப்போம். ஐயோ, அந்த போக்கிமானை சூஸ் பண்ணிடுவாங்க. சாரி, இந்த ஓகே, இதை சூஸ் பண்ணி, இது எலக்ட்ரோபால் கொடுக்கு. ஓகே, நைஸ், முடிச்சாச்சு. மேட்ச் முடிச்சு. எந்த மாதிரி தான். ஸோ எனக்கு நல்லாவே பிடிச்சிருக்குது. எனக்கு வந்து போக்கிமான் கேம்ஸ் வந்து அந்தளவுக்கு நான் வந்து பிரியப்பட்டு விளையாடினதில்லை. ஏன்னா வந்து அதுக்கு நிறைய படிக்க வேண்டியது இருக்கும். ஸோ ஆனால் வந்து எனக்கு இந்த கேம் வந்து எனக்கு பிடிச்ச காரணம் வந்து அவங்களே நிறைய டியூட்டோரியல் மாதிரி தந்தாங்க. ஒரு ஹாஃப் அன் அவர் கிட்ட டியூட்டோரியல் மாதிரி தந்தாங்க, எனக்கு நல்லா பிடிச்சிருந்துச்சு. இப்போ வர வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டுன்னு சொல்ல முடியாது. பேட்டில் தோத்தனான்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு பேட்டில் மட்டும் தோத்தேன். ஆண்டை வந்து அது வந்து பெரிய பேட்டிலாக இருந்துச்சு. ஸோ அது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு. இதில் எக்ஸ்ப்ளோரேஷனை தவிர நிறைய விஷயங்கள் இருக்குது. நீங்கள் வந்து ஒவ்வொரு கேமும் விளையாட நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க.
ஜேர்னி வந்து உங்களுக்கு போயிட்டே இருக்க இருக்க லெவல் கூட கூட வந்து உங்களுக்கு பயங்கர கஷ்டமாக இருக்கும் கேமு. ஸோ அது மட்டும் கன்ஃபார்ம். இதில் வந்து ஒவ்வொரு ஆப்ஷனையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாதுல. ஸோ வந்து இதில் எக்ஸ்பிளைன் பண்ணது வர உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இப்போ வந்து இந்த கேம் வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அதை பற்றி நம்ம இப்போ பார்ப்போம். ஸோ கைஸ், இது இன்ஸ்டால் பண்ணுறது ரொம்பவே சுலபமான விஷயந்தான். ஸோ இது வந்து apkpure.com. இந்த டாட் காமில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஃபைலில் கிடைக்கும் எக்ஸ்ஏபிகே. எக்ஸ்ஏபிகே மீன்ஸ் வந்து இதில் வந்து நீங்கள் ப்ளே ஸ்டோரில் வந்து டவுன்லோட் பண்ணிங்கனாலே ஆட்டோமேட்டிக் அதுவே ஓபிபி ஃபைலாக வந்து உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துரும். அண்ட் நார்மலாக வந்து நீங்கள் வந்து அந்த ஓபிபி ஃபைல்லாம் வந்து டவுன்லோட் பண்ணிட்டு க்ராக் பண்ணுறது மாதிரி இருக்கும். நார்மலாக ஏதாவது ஏபிகே டவுன்லோட் பண்ணிங்கன்னா, ஸோ எக்ஸ்ஏபிகே வந்து இன்ஸ்டால் பண்ணி டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் மொபைலில் எங்கே இருந்தாலும் ப்யூர் ஏபிகே ஆப்பை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா அந்த ஆப் மூலமாக உங்களால் இதை இன்ஸ்டால் பண்ணிக்கிட முடியும். அதுக்கு தான் எக்ஸ்ஏபிகே. ஸோ இது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டான ப்ராசஸ், உங்களுக்கு தெரியும்னா இதை பண்ணிக்கோங்க. பட் அது இல்லைன்னா நார்மலாக வந்து ஏபிகே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஏபிகே வெர்ஷனை டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா எம்பி கேட்கும். நான் வந்து இந்த வெர்ஷன் தான் டவுன்லோட் பண்ணேன், எக்ஸ்ஏபிகே வெர்ஷன் தான் டவுன்லோட் பண்ணுறேன் ஏபிகே ப்யூர் என்கிட்ட இருக்கிறதுனால. இந்த வெப்சைட் வந்து சம்டைம்ஸ் வந்து ஒர்க் ஆகுது சம் பர்சன்ஸுக்கு, இந்த கேம் வந்து சம்டைம்ஸ் காணிக்காது உங்களுக்கு. ஸோ அதுக்காண்டி டவுன்லோட் லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அண்ட் வந்து அதை நீங்கள் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. உள்ளே வர்றதுக்கு வந்து உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளமாக இருந்து இன்வால்டு லிங்க் அப்படி ஏதாவது வெப்சைட் எரர் அப்படி ஏதாவது உங்களுக்கு காணிச்சுன்னா நீங்கள் வந்து உங்களோட விபிஎனை ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ விபிஎனை ஆன் பண்ணிட்டு ஏதாவது ஒரு சர்வரை சூஸ் பண்ணிட்டு உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதை இன்ஸ்டால் பண்ணிக்கிற முடியும். ரொம்பவே நல்லா இருக்குது, வெப்சைட் ஈஸி தான். ஸோ கேமுக்கு வந்து அவங்க வந்து 5 வந்து 3 ஸ்டார் கொடுத்துருக்காங்க, நல்ல ரேட்டிங் தான். நிறைய பேருக்கு வந்து இஷ்யூ இருக்குன்னு சொல்கிறாங்க, ஆனால் எனக்கு கேம் விளாண்ட அளவுக்கு இஷ்யூ இல்லை, 2 டேஸ் விளாண்டுட்டுருக்கேன், எனக்கு இஷ்யூ இல்லை. ஸோ நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஏதாவது இஷ்யூ இருந்ததுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி பிடிச்சிருந்ததா, இந்த வீடியோ மற்ற வீடியோஸ்லேருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம். வீடியோ பிடிச்சிருந்தா ஸோ சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட தாட்ஸை கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள், அப்போ தான் நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோஸில் மாற்ற முடியும். சேனலுக்கு நியூ கமராக வந்திருந்தீங்கன்னா இதே மாதிரி ஏகப்பட்ட கேமிங் ரிலேட்டட் வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் பண்ணியிருக்கோம். பிசி அண்ட் மொபைல் கேம் ரெண்டையுமே வந்து நம்ம சேர்ந்து பார்ப்போம். ஸோ ரெண்டையும் உங்களுக்கு பிடிக்குன்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் உங்களை இதே மாதிரி வேறொரு அடிப்பொலி வீடியோவோட மீட் பண்ணுறேன். பீஸ்.